வணக்கம். இன்றைக்கி தீபாவளி பலகாரத்தில் ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். ரேசன் புழுங்கல் அரிசியில் போட போகிறோம். இப்போ பாருங்க, 2 கப்பு வந்து ரேசன் புழுங்கல் அரிசி 2 உலக்கு எடுத்து நல்லா கழுகி நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கிரைண்டரில் ஆட்ட போகிறோம், ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி இந்த மாதிரி நைஸாக ஆட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸாக ஆட்டி வச்சுக்கோ, நல்லா ஊறுனா நல்லா நைஸாக ஆயிரும் ரேசன் அரிசி. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது முதல்ல வந்து இந்த மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே வந்து ஓரளவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு 1-2 காப்படி போட்டோம். இன்னும் 1 காப்படி வந்து பொட்டுக்கல்ல எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி நைஸாக்கி ஜலித்து இந்த மாவோடு போட்டு பிசைஞ்சுக்கணும். 2 பங்கு அரிசி, 1 பங்கு பொட்டுக்கடல மாவு நல்லா போட்டு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொழக்கட்டை பிடிச்சி நம்ம எந்த உரம் இந்த பொடியில் இருக்கோ, மரப்பொடியாக இருக்கட்டும் ஸ்டீலாக இருக்கட்டும் எதுலேயோ, இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா உள்ள அச்சில் நான் புளிய போகிறேன். இப்போ கை எனக்கு இதுவாக இருக்கிறனால எங்கள் பையன் புளிகிறான். அதே அவன் தூக்கிட்டு பயந்து புளிகிறனால தள்ளி தள்ளி தூக்கி தூக்கி புளிகிறான். அந்தந்து போகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் புளிஞ்சோம்னா ரவுண்டாக வரும், சிப்பு சிப்பாக வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான ரேசன் அரிசியில் இந்த ஓட்டு சீவு பக்கோடாம்பாங்க, சீவல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம். அருமையாக பார்க்குற போதே எவ்வளோ அருமையாக ரேசன் அரிசியில் பண்ணியிருக்கோம் இந்த தீபாவளிக்கு. நீங்களும் இது போல் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, அருமை. எண்ணெயை குடிக்காது. ஒரு டப்பா, 5 கிலோ டப்பா நிறைய இருந்துச்சுங்க எனக்கு. நல்லா இந்த தீபாவளிக்கு 4 பேருக்கு கொடுக்க வைக்க எல்லாம் நல்ல பொலிவு நிறைய இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.